வணக்கம். அமாவாசை முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளாகும். அமாவாசையை சுபதினமாக கருதுவது கிடையாது. காரணம், அமாவாசை காலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்குண்டான வழிபாடுகளை செய்வதில்தான் நமது முழு கவனமும் இருக்கும். முன்னோர்களான உங்கள் தாத்தா பாட்டி அவர்களை நீங்கள் முறையாக வழிபாடு செய்தால் அவர்களின் அத்தனை சக்தியும் உங்களின் முன்னேற்றத்திற்கு கிடைக்க அவர்கள் முழு ஆசீர்வாதம் செய்வார்கள். நமது முன்னோர்களும் பெற்றோர்களும் ஏற்கனவே இறைவனடி சேர்ந்திருந்தாலும் அவர்கள் நமது ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை நமது சாதாரண கண் கொண்டு அடையாளம் தெரிந்து கொள்ள இயலாது. எனினும் அவர்களின் ஆன்மாக்கள் நம்மை சுற்றி எங்கும் வியாபித்துக் கொண்டுதான் இருக்கும். அமாவாசை தினத்தில் சிவாலயம் சென்ற சிவன் சன்னதியில் முன்னோர்களின் திதியை குறிப்பிட்டு அவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பித்ருலோகத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு வெளிச்சம் கிட்டும் என்பது ஐதீகம். அதோடு இன்று காக்கைக்கு எல் கலந்த பிண்டத்தை வைப்பதும் அவசியமாகும். ஆகவே முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாளான இந்த அமாவாசை தினத்தில் பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு மரியாதை செய்ய பித்ருக்களின் ஆசியுடன் என்றென்றும் செல்வ செழிப்புடன் வாழலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று விகாரி வருடம் பங்குனி மாதம் 11 நாள், ஆங்கிலம் 24 மார்ச் 2020 செவ்வாய்க்கிழமை. இன்று அமாவாசை திதி பிற்பகல் 3:33 வரை, பின் பிரதமை திதி. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 2:04 வரை, பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று மரண யோகம் அதிகாலை 2:04 வரை, பின் சித்த யோகம் காலை 6:18 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:19. இன்று பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை, குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு, இன்று அமாவாசை. இன்றைய செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான், நவகிரக அங்காரகன், அம்பாள், ராகு நேர துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மீஷராசிக்காரர்கள் இன்று நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் உடல் நலனில் அதிக கவனம் தேவை. மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலையையும் தொழிலும் துவங்குவதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுங்கள். தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத வேலைகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் உங்கள் கருத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என ஒரு முறை யோசித்துக் கொள்ளுங்கள். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். 11வதாக கும்பராசிக்காரர்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் ஏற்படும். 12வதாக மீனராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள். சரி வியூவர்ஸ், முடியாத காரியத்தையும் முழுமையாய் நடத்திடுங்கள். உங்களின் இன்றைய வெற்றிகள் நாளையும் தொடரட்டும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பிரபவ எனும் பெயருடைய ஆண்டில் தொடங்கி அட்சய என்னும் பெயருடைய ஆண்டில் முடிவடைகிறது.
மீண்டும் பிரபவ ஆண்டு தொடங்கி 60 ஆண்டுகள் நடக்கும். பிறகு மீண்டும் இப்படியே தொடரும். இந்த வரிசையில 34வதாக ஆண்டின் பெயர்தான் இந்த சாருவரி.